ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய கரங்கள் சிவக்க மனம் சிவக்க ஒரு நற்செய்தி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த குறிப்பை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வருகின்ற அசோக அஷ்டமியினுடைய சிறப்புகள் என்ன, அனைத்து விதமான அம்சங்களையுமே அள்ளித்தரக்கூடிய அசோக அஷ்டமி என்றால் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அசோக அஷ்டமி, அஷ்டமினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அசோக அஷ்டமி எப்போ வருது? ஒவ்வொரு வருடத்தினுடைய தமிழ் மாதத்தில் பங்குனி அமாவாசை, அந்த அமாவாசையிலிருந்து வரக்கூடிய எட்டாவது நாள் வரும் அஷ்டமி தான் அசோக அஷ்டமி. அப்படி கணக்கு பார்த்திங்கன்னா இப்போ வருகின்ற ஏப்ரல் 16ஆம் தேதி, ஆக்சுவலாக 15ஆம் தேதி மாலையிலிருந்து அஷ்டமி வருது. நம்ம மாலை கணக்கெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 16 காலை சூரிய உதயத்தில் கணக்கெடுக்கிறதுனால வருகின்ற ஏப்ரல் 16ஆம் தேதி காலையிலிருந்து அசோக அஷ்டமி நம்ம வழிபடலாம். ஸோ இந்த அசோக அஷ்டமி யாரெல்லாம் வழிபடலாம், யார் வீட்டிலலாம் செல்வம் கொழிக்க வேண்டும், சிவந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வழிபடலாம். அதற்கு நீங்கள் அதனுடைய தாத்பரியம் என்ன, அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அசோக அஷ்டமி, இந்த அசோகம் அப்படின்னா என்னென்னா அது ஒரு வடமொழி சொல். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதவாசினி அப்படின்னு சொல்லக்கூடிய மருதாணியினுடைய மறுபெயர் தான் அசோகம். இந்த அசோக அஷ்டமி அன்று நாம் வழிபட வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதவாசினின்னு சொல்லக்கூடிய மருதாணி தேவதையை தான் நம்ம வந்து வணங்கணும். அதற்கு இந்த மருதாணியை பற்றி முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மருதாணியினுடைய கதை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாவதாரத்துக்கு முன்பே வந்து விடுகிறது. இந்த ராமாவதாரத்துக்கு முன்பே இந்த மருதவாசினி செய்யக்கூடிய தவறுக்காக அவங்களுடைய உயிர் பறிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. பொதுவாக வந்து மனிதர்களுடைய உயிரை பறிக்கணும் அப்படின்னா யம தூதர்கள் தான் வந்து உயிரை வந்து கவர்ந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த மருதவாசினி மருதாணியினுடைய உயிரை கவர்வதற்காக யமதர்மனே வருகிறார். அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவள் தான் இந்த மருதவாசினி. அப்படி உயிரை பறிக்க வரும்பொழுது நீ வந்து இறைபக்தியோடு இறைத்துவத்தோடு திகழ்ந்திருந்தாலும் நீ தவறு செய்ததுனால அந்த தவறுக்கான தண்டனை அனுபவித்து தான் ஆகணும், இருப்பினும் நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி என்ன வரம் கொடுக்குறாருன்னா அடுத்த பிறவியில் நீ வந்து ஒரு செடியாக பிறப்ப, அது வந்து ஒரு மருதாணி இலை செடியாக நீ பிறப்ப, உன்னிடம் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாள், மகாலட்சுமி உன்னிடம் தஞ்சம் புகுந்து தன்னுடைய கவலைகளை எல்லாம் உன்னிடம் கூறி உன்னிடம் ஆறுதல் தேரக்கூடிய ஒரு சூழல் உனக்கு நிலவும், மகாலட்சுமி உன் கூடவே வாசம் செய்வதற்கான ஒரு வரத்தை நான் தருகின்றேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்து உயிரை கவர்ந்தவர் யமதர்மன். அந்த உயிர் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதவாசினி அப்படின்னு சொல்லக்கூடிய மருதாணி. மருதாணிக்கு இவர் ஒருத்தர் மட்டும் வரம் கொடுக்கல, ராமர் சீத்தை உட்பட சுக்கிர பகவானுமே மருதாணிக்கு வந்து வரம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட வல்லமை படைத்தது தான் இந்த மருதவாசினின்னு சொல்லக்கூடிய மருதாணி. அப்படி யமதர்மனிடமிருந்து வரத்தினை வாங்கின பிறகுதான் அசோகவனமாக அடுத்த அந்த ராமபிரானினுடைய அந்த ராம அவதாரத்தில் சீதாதேவியை ராவணன் கவர்ந்து சென்று விடக்கூடிய இடம் அசோகவனம். அந்த அசோகவனத்தில் சீத்தை தன்னுடைய கவலைகளையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்டு ராமபிரான் கண்டிப்பாக தம்மை காப்பாற்ற வருவார் என்ற தகவலையும் பகிர்ந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அரக்கிகளினுடைய பயமுறுத்தலுக்கு மத்தியில் தன் கவலைகளை கூறிய ஒரே தோழியாக நினைத்தது அந்த அசோகவனத்தினுடைய அந்த இலைகளாகிய மருதவாசினின்னு சொல்லக்கூடிய மருதாணி தான். ஸோ மருதாணியிடம் வாசம் செய்த சீதாதேவி மகாலட்சுமியினுடைய அம்சம் நம்ம எல்லோருக்குமே தெரியும். இத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த மருதாணியினுடைய நாள் தான் அந்த அசோக அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய வருகின்ற ஏப்ரல் 16ஆம் தேதி. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய தினத்தன்று நீங்கள் நல்ல நேரம் பார்த்து, வீட்டில் மருதாணி இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி, இல்லாதவங்க வெளியிலிருந்து மருதாணியை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செடியாக வைக்கலாம். நிறைய பேருக்கு மருதாணி செடி வாங்கி தானமாக கொடுக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி செடியிலிருந்து அந்த இலைகளை பறித்து நிறைய பேருக்கு தானமாக கொடுக்கலாம். இல்லையா அந்த மருதாணியை நல்லா அரைச்சு மருதாணியாக குழைவாக அதை வந்து அரைச்சு அந்த அரைத்ததை கூட நீங்கள் மற்றவர்களுக்கு மருதாணியை தானமாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்களும் அன்றைக்கு அதாவது இந்த அசோகாஷ்டமி அன்றைக்கு கண்டிப்பாக கையில் மருதாணி வைத்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உகந்த ஒன்று. அந்த மருதாணி வைக்கிறதுக்கு முன்னே அந்த செடியை வணங்கிட்டு அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு மனதார வந்து வணங்கிட்டு ஒரு 7 இலையை வந்து பறிச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் 7 இலை நல்ல இலையை பறித்து அந்த இலையை மென்று உண்ண வேண்டும்.
ஒன்றும் பண்ணாதவங்களை அந்த இலையை வந்து நீங்கள் உட்கொள்ளுதல் அப்படின்றது அசோக அஷ்டமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. இலையை உட்கொண்டுட்டு அதன் பிறகு கையில் வந்து கரங்களில் வந்து நீங்கள் மருதாணி வச்சுக்கலாம். எப்படி கரங்களில் மருதாணி வச்சு தொப்பி வைக்கிறீங்களோ அதே மாதிரி கால் பாதம் முழுக்க நீங்கள் வந்து மருதாணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சனி பகவான் பாதத்தின் மூலமாக தான் நம் உள்ள வந்து நம்மளுக்கான பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் ஏற்படுத்துவார். அப்படி அந்த பாதத்தை முழுக்க சுற்றி நீங்கள் மருதாணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறிடும், சனி உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் மாறிவிடும். ஸோ இத்தனை சிறப்புகள் உள்ள இந்த மருதாணியினுடைய மறுபெயராகிய அசோகா, இந்த அசோகம் அசோக அஷ்டமி அன்று நீங்கள் அந்த மருதாணியை வழிபட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி செயல்பட்டீங்கன்னா எப்படி உங்களுடைய கரங்கள் சிவக்கின்றதோ அதே போல் உங்கள் இல்லம் சகல சௌபாகியத்தினால் சிவந்து மகிழ்ச்சிகரமான மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடந்தேறும். கண்டிப்பாக அது நிகழும். எப்படி வந்து மற்ற சுப நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து தாம்பூலம் வைத்து தரும்பொழுது மங்கள பொருட்கள் வைக்கிறோமோ அதில் மருதாணியும் நிச்சயமாக இடம்பெறும். சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அதற்கு முன்பே மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வச்சுட்டு தான் இருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ மாடர்னாக செலிப்ரேட் பண்ணாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய பாரம்பரிய தன்மையை நம்ம உணரும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக இறை ஆசிகளை நம்ம வந்து பெற முடியும். அப்படிப்பட்ட இந்த மருத வாசினியை வணங்குவதற்கான ஒரு பிரத்யேகமான நாளாக தான் இந்த அசோக அஷ்டமி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தினத்தில் நீங்களும் மருதாணி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கும் மருதாணி வாங்கி கொடுங்க, இலைகளை உட்கொண்டு இறையினுடைய அருளை பெறுங்க. மருத வாசினுடைய அருளை பெற்று கண்டிப்பாக உங்கள் வீடு செல்வத்தினால் சிவந்து செழிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த முறை இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள். அன்னைக்கு அந்த அசோக அஷ்டமி அன்னைக்கு ஒரு செடியாவது மருதாணி செடி வாங்கி வீட்டில் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய தண்ணீர் தெளித்து அதை மங்களகரமாக வளர்த்துவாங்க, அதில் வரக்கூடிய இலைகளை பயன்படுத்துங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் குறிப்புகள் சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய விஜே ஆர்த்தி விலாகினுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூஜையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.